அஞ்சலி நடிப்பில் ஒரு புத்தம் புதிய மிஸ்டரி த்ரில்லர் சீரீஸ் ஃபால் காணுங்கள் December 9 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் November 25 முதல் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். VIP ஹேர் கலர் ஷாம்பு ஈர கையில எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் செஞ்சு 15 மினிட்ஸ்ல வாஷ் பண்ணிடலாம். ஹேக் நேச்சுரல் கலர் பக்கா. VIP ஹேர் கலர் ஷாம்பு என்னது அவ்வளவு ஈஸியாவா? கால் பண்ண எடுத்து சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? மழையே விட்டுருச்சு, இன்னும் கொடைய மடக்கலன்னு குறை பட்டுக்காதீங்க. மழை விட்டுருச்சா? ஆமா, நாளைக்கு தானே வரப்போகுது. நான் சொன்னது வேற மழை. ஆனா நாளைக்கு மழை வரப்போகுதுன்னு அண்ணன் நம்புறாப்ல. நான் வந்தா தான் நம்புறேன். இல்லங்க, வாரிசு படப்பிடிப்புல விஜய் போர்ஷன் முடிச்சுட்டாங்க. ஆமா, அதற்கப்புறமும் ஏன் விஜய் படத்தை பத்தியே வாரிசு படத்தை பத்தியே தகவல் எல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. மிச்ச தகவலை நான் சொல்றேன். அதுக்குதான் இவ்வளவு பெரிய இதுவா? ஆமா, படத்துல வந்து பிரகாஷ் ராஜ், கணேஷ் வெங்கட்ராம், ஷியாம் இவங்க எல்லாமே வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஆந்திராவில் அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் நடந்துட்டு இருக்கு. நாகார்ஜுனாவுடைய ஸ்டுடியோ. ஆமா, சரி. December 11 தான் அந்த படத்துக்கு பூசணிக்காய் உடைக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, விஜய் போர்ஷனுக்கு அப்புறமும் சில பேச்சு ஒர்க்லாம் இருக்கு அப்படின்ட்டு, அதுதான் நடக்குது போல இருக்கு. சரி, அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் விஜய்டைய டப்பிங்லாம் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும் போல இருக்கு. ஆல்ரெடி மற்ற ஆர்டிஸ்ட்லாம் பேசி அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. விஜய் மட்டும் என்ன அப்படின்னா, இந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா 24 பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மந்த் எண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஸோ அந்த டப்பிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபாரின் டூர் போகிறார் போல இருக்கு. அதுக்கப்புறம் வந்ததுக்கு பிறகு தான் விஜய் அறுவத்தலுடைய லண்டனுக்கு மாமனார் வீட்டுக்கு போறாரு. அதான் அங்கே போகலாம், இல்லை வேற திடீர்னு துபாய்க்கு கிளம்பி போகலாம், எங்கே போறான்னு தெரியல. பட் அப்படி ஒரு பிளான் இருக்கு போல இருக்கு. அதுக்கு அப்புறமா தான் லோகேஷ் கனகராஜ் படத்தினுடைய படப்பிடிப்பை தொடங்க போகுதான். அப்புறம் அந்த பெரிய ஹீரோக்கள் படங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நடக்கும்ல, வேலையை ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு 10-15 கிலோ ஃபெவிக்கால், ஒரு 20-25 செல்லோ டாப்பு, அப்புறம் ஒரு 30-40 திண்டுக்கல் பூட்டு, இதெல்லாம் எடுத்துட்டு போய் மொத்தமா சீல் பண்ணிடணும் அந்த இடத்தையே. ஆமாம், ரைட்டு. ஏன்னா ஏதாவது ஒன்று லீக் பண்ணி விட்டுறாங்க. வாரிசு படத்தில் அப்படிதான் 2-3 சம்பவம் நடந்துச்சு. லீக் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னா ஏதோ அவங்களே லீக் பண்ணி விடுற மாதிரி சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில லீக் ஆயிடுதுல்ல, அப்படி சொல்ல வந்தேன். பாருங்களேன் எப்படி பிடிக்கிறாருன்னு. பார்த்தீங்கன்னா நேற்று வந்து துணிவு படத்தோட சாங்கு ஒரு 10 செகண்ட் அந்த சில்லா சில்லா சாங்கு அவங்க 9 தேதி தான் ரிலீஸ் பண்ணணும் பிளான்லாம் இருந்தாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் சாங் வந்து லீக் பண்ணி விட்டுட்டாங்க. ஆமாம், ஆனால் அந்த சாங்கை வந்து அதிகமாக ஷேர் பண்ணது யாருன்னு நினைச்சிங்க? அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் தான் அதிகம் ஷேர் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய கெட்ட பழக்கம். என்ன அதான், இன்னொரு ஹீரோ தெரியாம லீக் ஆயிருச்சா இல்ல தெரிஞ்சு லீக் ஆச்சா ஏதோ ஒண்ணு. ஆனா அதை நம்ம ரிலீஸ் பண்ண கூடாது, அதை நம்ம ஷேர் பண்ண கூடாதுங்கிற எத்திக்ஸ் இல்லையே, அந்த எத்திக்ஸ் வரமாட்டேங்குது. அது ரொம்ப தப்பான விஷயம். ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா விஜய் வந்து சந்தோஷப்படுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படி நிச்சயமா அதெல்லாம் விஜய் அப்படிலாம் சந்தேகம் இல்லை. இது அப்படியே நீங்கள் வந்து இதை அஜித் ரசிகர்களுக்கும் பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? ஆமாம்மா, இங்கே ஏதாவது லீக் ஆச்சுன்னா அது அவங்க ஷேர் பண்ணுறது. அதான் ரெண்டுமே தவறு. அவர் அதுதான் சொல்கிறேன், ரசிக மனநிலை வந்து கண்டிப்பாக மாறணும். படமாக பாருங்கள். இப்போ சமீபத்தில் ஷாம் கூட ஒரு பேட்டியில் சொன்னார்ல, துணிவு படம் அதே நாளில் வருது, வரட்டும் அவரும் நம்ம நண்பர் தானே, அந்த படமும் ஓடட்டும் என் படமும் ஓடட்டும்னு விஜய் சொன்னதா ஷாம் சொல்றாரு. இதுதான் அவங்களுடைய மனநிலையா இருக்கு. ஆனா அந்த ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு, அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒன்னா நட்பா அன்பா பேசி பழையதான் இருக்காங்க போல் இருக்கு. இவங்க தான் வந்து இப்படி நின்னுகிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா இதுல ரொம்ப ஷேர் பண்றதுல ஒரு சின்ன அசௌகரியம் இருக்கு. என்னன்னா, இப்ப அந்த பாட்டு வந்து ஆளுமா டோலுமா மாதிரியே இருக்கு கேக்குறது. அந்த பாட்டு எப்போ வரும் நம்ம கேட்போங்கிற ஒரு ஆர்வம் இருந்தது இல்ல? இது காலி பண்ணிடுச்சு, இது காலி பண்ணிடுச்சு. ஆளுமா டோலுமா பாட்டை திரும்ப ஒரு தடவை கேட்டா போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கேன். எச் வினோத் யோகி பாபு வச்சு படம் பண்ண போறாருன்னு ஒரு தகவல் ஒன்னு பெருசா
போயிட்டுருக்கு. எதுக்குங்க ஒரு பக்கம் கமலஹாசனே வர்றாரு, இவரை எதுக்கு வந்து இவர் பின்னாடி துரத்திக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரிலாம் நமக்கு ஒரு பக்கம் கோபம் வந்தாலும், கமல் படத்தை பற்றிய தகவல் கேள்விப்படும் போது ஆஹா நல்லா தான் இருக்கு அப்படின்னு தோணுது. என்னன்னா ஒரு சரியான உண்மை கதையை பிடிச்சிருக்கிறாராம் ஹெச்ஜி. ஆமாமா, அவர் இத்தனை வருட பத்திரிகை வாழ்க்கையில அவர் ஒரு புலனாய்வு நிருபர் வேற இல்லையா, அதனால பல சம்பவங்களை நேரில் போய் எல்லாம் பார்த்திருக்காரு அவர். ஸோ அதுல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதையை உருவி எடுத்துட்டு வந்து கமல்கிட்ட சொல்லியிருக்கிறாராம். கமலே வந்து பயங்கரமா வியந்ததெல்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த படத்தை தான் வந்து யோகி பாபு படத்துக்கு பிறகு பண்ண போறாரு. அதுக்கு ஒரு வார்ம் அப் வேணுங்கிறதுனாலதான் நடுவில் வந்துட்டு போறாரு. உண்மை சம்பவத்தை எடுத்தாலும் அதுல ரொம்ப டீப்பா இவர் உள்ள போவார். ஆமாமா, இப்ப மத்தவங்க மாதிரி உண்மை சம்பவத்தை எடுத்து அப்படி மேல பட்டி பார்த்து அப்படி அடிக்காம அது அடி வரைக்கும் போறது உள்ளது உள்ளபடி சொல்லுவார். ஆமாமா, அப்ப நிச்சயமா ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் மக்களுக்கு. அதுக்கப்புறம் சூர்யா சமீபத்தில் பாலா படத்திலிருந்து அவர் விலகினார். அப்போ அடுத்து என்ன ஆகும்போது சிறுத்தை சிவா படத்தில் தானே அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ December 13 பார்த்தீங்கன்னா இவிபி ஃபிலிம் சிட்டியில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்க போகுது. அங்கே என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம அன்னைக்கு சொன்னால் தெரியுமா, செட்டு ஒர்க் போயிட்டு அது முடிஞ்சவனா அங்கே போகிறாங்கன்னு சொன்னோம்ல, என்ன செட்டு அப்படின்னு விசாரிச்சோம்னா ஒரு ஃபாரின் ஸ்ட்ரீட் மாதிரியான ஒரு செட்டு போடுறாங்களா. இப்போ நமக்கு ஒரு டவுட் என்னன்னா, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இந்த படம் பார்த்தீங்கன்னா கோவா ஹைதராபாத் அங்கங்கெல்லாம் நடந்துட்டு மறுபடியும் வந்து ஃபாரின் எடுக்க போறாங்கலாம் நம்ம சொன்னோம். இப்போ ஃபாரின் ஸ்ட்ரீட்டையே இங்கே செட்டாக போடுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபாரின் போகாமையே இங்கேயே வச்சு மேட்ச் பண்ண போகிறாங்களா, இல்லை அங்கே போய் எடுத்துட்டு அதை வந்து இதில் மேட்ச் பண்ணுறாங்களாங்கிறது? அதான், அதுக்கு ஃபாரின் போகாமலே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வெறும் தெரு தானே நீங்கள் சொல்கிறது. சரி சரி, நீங்கள் அங்கே போனால் தானே அந்த பில்டிங்குகள் சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாமே வரும். ஆமாம் ஆமாம், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரீட் செட்டப்பில் ஏதாவது ஃபைட்டு அல்லது ஆக்ஷன் பிளாக்கு சேசிங் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அந்த மாதிரி இருக்கும், அதுக்கு அங்கே அனுமதி கொடுக்காம வெளிநாட்டில் போய் எடுத்தாங்கன்னு வச்சிங்களேன், அதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குல்ல, அதனால் அதை மட்டும் இந்த செட்டில் எடுக்கிறாங்க. இதாங்க அந்த வெளிநாட்டு ஸ்ட்ரீட் செட்டப் அங்கே போட்டு எடுக்கிறது ஓகேன்னு சொல்கிறீங்களா, இல்லை அங்கேயே போய் எடுக்கிறது ஓகேன்னு சொல்ல வரீங்களா? அதை பற்றி நம்ம என்ன கருத்து சொல்கிறது, எடுக்கிற இயக்குனருடைய வசதியை பொறுத்து. இல்லை இல்லை இல்லை, ஏங்க நம்ம சொன்னதில் குழம்பிட்டாருங்க, இவங்க ஆமான்றாங்களா இல்லைங்கிறாங்களா ஒன்றுமே புரியல. இல்லை இல்லை, நான் ஏதை கேட்குறேன்னா அடுத்து நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன். சிவகார்த்திகேயன் மாவீரன் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த வடசென்னை January 4 வரை போகும், அதோட ஷெட்யூல் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பூசணிக்கா உடைக்கிறாங்க. ஆமா ஆமா, ஏன்னா அவர் வந்து ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. அந்த கெட்ட படம் மற்ற படங்களையும் அவர் நடிக்க முடியாது, அதனால இதை முடிச்சுட்டு இந்த ஷெட்யூல் அப்படியே கண்டினியூவா போய் நம்ம முடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கிறாங்க. சார் ரைட்டு, இந்த செட்டை பற்றிய கருத்துலாம் நம்ம சொல்கிறதுனால படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை இவங்களே வந்து ஆர்ட் டைரக்டராக போட்டால் பிரச்சனையே இல்லாமல் போகும், உட்காந்து இவங்க போட்டால் அப்படின்லாம் நினைப்பாங்க, நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் சேதுபதி நிறைய உருப்படியான படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. சரி, அதில் சொல்லும்படியான படம் வந்து ரம்மி. பற்றி ஒரு முக்கியமான தகவல் இருக்கு, அதுக்காக தான் மெல்ல ஆரம்பிச்சேன். ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அதில் நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு சிறந்த நடிகை இவங்க அப்படிங்கிற ஒரு பேரே கிடைச்சிது. அந்த படத்தில் அவங்க நடிக்க வந்தப்போ அந்த படத்தின் தயாரிப்பாளர் இயக்குனர் எல்லாருமே இவங்க வேணாங்கன்னு இருக்காங்க. ஆமாம்மா, சரி வேண்டாம் வேற ஹீரோயின் பார்க்கலாம் அப்படின்லாம். விஜய் சேதுபதி தான் ரொம்ப பிடிவாதமாக நடித்தா அவங்க தான் நடிக்கணும் அப்படின்ட்டு அந்த நன்றியை இன்றளவும் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்களாம் ஐஸ்வர்யா ராஜேஷ். அது நல்ல விஷயம் தானே, மறக்க கூடாதுல்ல. இல்ல நம்ம நன்றி மறந்த உலகத்துல இப்படி நன்றி உள்ளவர்கள் இருக்காங்கங்கறத சொல்லணும்ல, அதுக்காக நிச்சயமா. அப்ப நீங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் பத்தி சொன்னதுனால
ஒரு தகவல் என்னன்னா, இப்போ டிசம்பர் 9ஆம் தேதி அவங்க நடித்தது கிரேட் இந்தியன் கிச்சன், அந்த மலையாள படத்தினுடைய ரீமேக்ல இவங்க தான் நடிச்சிருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. சரி, பார்த்தா டிசம்பர் 9ஆம் தேதிக்கு பட லிஸ்ட்ல அந்த படமே இல்லை. என்னன்னா வடிவேல் கிடைக்கல. அந்த படத்துல என்ன இஷ்யூன்னு தெரியல நமக்கு. அந்த படத்தினுடைய ரிலீஸ் வந்து தள்ளி போயிடுச்சு. இந்த படம் டிசம்பர் 9 வரப்போகுதுங்கிறதுனால ஃபர்கானானு இவங்க ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அந்த படத்தினுடைய ரிலீஸை தள்ளி வச்சாங்க. இப்போ இது தள்ளி போனதுனால அதுவும் தள்ளி போகும் போல இருக்கு. இது ஒரு பக்கம். ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சொப்பன சுந்தரி, டிரைவர் ஜமுனா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 படம் நடித்தாங்க. எல்லாமே எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடியை பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க. ஆனால் இப்போ சமீப காலம் அந்த ஓடிடி நிறுவனங்கள் தான் இந்த டைரக்ட் ஓடிடிக்கு படங்களே வாங்குறது. ஆமாம், நீங்கள் தியேட்டருக்கு போவாங்க, ஓடினதுக்கப்புறம் நாங்கள் போடுறோங்கிற முடிவு கொண்டாங்களா. அதனால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்த படங்கள் தான். அதில் இந்த கிரேட் இந்தியன் கிச்சன், ஃபர்கானா, எல்லா படமுமே அடக்கம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் அருள்நிதி. ஏன் அருள்நிதியை சொல்ல வரோன்னா, இப்போ நிறைய ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரெண்டு படம் ஒன்றாலே ஒன்றே அவங்க சம்பளத்தை ஏற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம், ஆனால் அருள்நிதி இன்னைக்கு வரைக்கும் அவர் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை. அப்படியா? ஆமாம், அதுக்கு ஹிட்டும் கொடுக்கணும்ல தம்பி. ஏங்க எப்படி சொல்கிறீங்க, டைரின்னு ஒரு படம் லாஸ்ட்டாக வந்தது, அந்த படம்லாம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு தான். இல்லைங்க, இப்போ லைக்கா வந்து திருக்குறள்னு ஒரு படம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், அருள்நிதி தான் பண்ணுறாங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமாம், ஜனவரி ரிலீஸ் போல இருக்குது. பட் அதில் அந்த வாய் பேச முடியாத கேரக்டர், அதுக்கான அந்த ஒரு கான்ட்ராஸ்டான டைட்டில் திருக்குறள் வாய்ஸ். அதே மாதிரி சில ஹீரோக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கதையெல்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, வந்து இன்னும் 2 வருஷம் பிசி, இன்னும் 3 வருஷம் பிசி, ஏன்டா இப்போ டேட் இல்லை அப்படின்னு ரொம்ப பிகு பண்ணுவாங்க. இவர் அப்படிலாம் கிடையாது, வெளிப்படையாக அப்படி டிரான்ஸ்பரண்டாக சொல்லிடுறாராம். என்னென்ன சார் இப்போ என்ட படம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுறான். அதே மாதிரி என்ட தயாரிப்பாளர் கிடையாது, ஆனால் உங்கள் கதை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் யாராவது தயாரிப்பாளர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேட் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க டிரான்ஸ்பரண்டாக சொல்லிடுறேன். அது உண்மையில நல்ல விஷயம். அப்புறம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் இப்போ டிமாண்டி காலனி 2 ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காருல்ல, நம்ம இந்த இவர் அஜய் ஞானமுத்து டைரக்ஷன், ஷூட்டிங் கூட ஓசூரில் போய்கிட்டு இருக்குது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்த ஒரு தகவல், ஒரு வருத்தமான தகவல். சரி, என்னென்னா ஒரு 12 நாளாக ஷூட்டிங் போய்கிட்டு இருக்குதா, இது வரைக்கும் ஒருத்தர் கூட வந்து பேட்டா சம்பளம் எதுவுமே கொடுக்கலையா. ஆமாம், அங்கே வேலை செய்கிறவங்க பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனாலும் பல்லை கடிச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். எதுக்குன்னு கேட்டால் ஹீரோ அருள்நிதி ஆச்சே, அவர் படத்துலேருந்து எப்படி சண்டை போட்டுட்டு வெளியில் போகிறது. இப்போ அருள்நிதி தான் இப்போ ஹீரோ, ஏதோ உதயநிதி படம் மாதிரி எதுக்கு இவங்க பயந்துக்கிட்டு பல்லை கடிச்சிக்கிட்டு வேலை பார்க்கணும். ஏங்க, ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே குடும்பம் தானேங்க, அப்புறம் என்ன, ஒரே ரத்தம் தானே. ரைட் ரைட். வீரனோட மீசையெல்லாம் வெள்ள முடி, அது வீரத்தையே குழி தோண்டி கொள்ளு முடி.